Welcome Mavasiva GOLDTIME. Subscribe our channel and press the bell icon for more notification and download our app Mahasree Rajhan from Play Store and you can follow us on Facebook for more new uploads. உங்கள் ஃபேவரட் கோல் டைம் இன் பீஸ்ஃபுல் லைஃப் ப்ரோக்ராம்க்கு ஸ்வாகத்தம். நிறைய பேர் என்ன கேட்கறாரு சொன்னா, மேடம் மேரேஜ் லைஃப் நல்லபடி போகணும்னு சொல்லிட்டு கேட்கிறார். ஆனா அந்த மேரேஜ் டேட் நல்லா இருக்கணும், அந்த டைமிங், அந்த தாலி கட்ட டைம் கூட நல்லா இருக்கணும். ஆனா ஏதோ ஒரு தோஷமா மாறி உங்க லைஃப் நல்லபடி போறது இல்லை சொன்னா, அதுக்கு எந்த அந்த இயர்ல எது கொடுத்தா உங்களுக்கு நல்லது? ஃபார் எக்ஸாம்பிள், ஃபிஃப்த் இயர்ல எது கொடுத்தா உங்களுக்கு, நீங்க தானமா செஞ்சா எது நல்லது? இன்னைக்கு அதை பத்தி பேசலாம். இந்த நிகழ்ச்சியில நிறைய கருத்துக்கள் பேசிருக்கேன். மேடம் சொன்னாங்க இது மாதிரி மேரேஜ் சம்பந்தமான சொல்லிருக்காங்க. சார் எல்லாம் மேரேஜ்ல நல்லா பண்றாதுங்கிற, ஆனா மேரேஜ்ல வந்து நல்ல சாப்பாடு வந்து நல்லா ஃபர்ஸ்ட் கிளாஸா முதல்ல போடணும். அப்படி போட்டாவே நினைக்கிறேன், மூணு நேரம் நல்ல சாதம் போட்டாவே அந்த தோஷ நிவர்த்தி ஆகும் கணக்கு இருக்கு. சோ இதுல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, சில நேரங்கள்ல தெரிஞ்சோ தெரியாமல என்னன்னு ஒரு சில தோஷங்கள் இருக்கும். அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்றதுக்கு என்னன்னு அந்தந்த வருஷத்துல ஒரு சில பொருட்கள் தானம் செய்யப்பட்டால் அதை பத்தி பேசலாம். அதுக்கு பேசுறதுக்கு முன்னாடி ஒரு கெஸ்ட் இருக்கிற அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம்மா. வணக்கம். சொல்லுங்க, யார் பத்தி கேட்கணும்? என்ன பத்தி தான் கேட்கணும்? உங்க பேர் வித் இனிஷியல் சொல்லுங்க. பி சாவித்ரி, 1710 1973, ஏ பாசிட்டிவ் பிளட், ஈஸ்ட். முதல்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், இப்போ ஹவுஸ் ஒய்ஃபா இருக்க. என்ன கேட்கணும்? இந்த பிசினஸ்ல தான் இப்ப ரொம்ப கடன் பிரச்சனை ஆயிருச்சு. என்ன பிசினஸ் பண்றீங்க? இந்த மஷ்ரூம் இதை பண்ணிதான். ரெண்டாவது இந்த 7 வருஷமா தான் இந்த இது, பட் பையன் பிறந்ததுக்கு அப்புறம் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு. சரி சாவித்ரி, நான் கேக்குறேன், நம்ம மேல தப்பு வச்சுக்கிட்டு பையன் மேல நம்ம சொல்லக்கூடாதுல்ல? ஆணுக்கு ஒரு கிரகங்கள் நடக்கும், பெண்ணுக்கு ஒரு கிரகம் நடக்கும். அவங்களுக்கு தோஷங்கள் இருந்தா திருமண காலகட்டத்திற்கு முன்னாடி அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணும், பாயிண்ட் நம்பர் ஒன். ரெண்டாவது, திருமணம் ஆனவேட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா, எந்த 4 நட்சத்திரத்தில் நாம ஒரு உறவுகள் மேற்கொள்ளணும்னு ஒரு கணக்கு இருக்கு. அந்த 4 நட்சத்திரத்தில் உறவுகள் இருந்தால் மட்டும்தான் நல்ல குழந்தை பிறக்கும்னு சொல்லி சாஸ்திரங்கள் சொல்லுது. அதுல சில தவறுகள் நடந்துட்டு நம்ம குழந்தை பிறந்ததுனாலதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்னோம் அப்படின்னா அது ஜீர்ணிக்க முடியாது. உங்க கையில அழுக்கு இருக்கு, அவர் கையில அழுக்கு இருக்கு, இந்த ரெண்டு கையும் சேர்ந்து ஒரு பேப்பரை தூக்கி வெளியில போடுறீங்க, பேப்பர் அழுக்கா இருக்குமா ஒயிட்டா இருக்குமா? இதுக்கு சொல்லுங்க நீங்க. உங்க கிரகம் நல்லா இருந்தா நீங்க மேல போயிட்டே இருக்கீங்க, அவர் கிரகம் இருந்தா அவர் மேல போயிட்டே இருக்காரு, முடிஞ்சு போச்சு தர்சால். இப்ப பையனுக்கு வந்து அப்பா பெரிய லட்சாதிபதி ஆகணும்னு சொல்றாங்க, உங்க வீட்டுக்காரர் பூட்டி வச்சிருங்க, வந்துருமா? அவர் உழைச்சுதான் ஆகணும். நாம வாஸ்து பிரகாரம் வந்து எனக்கு என்ன, தவறான இடத்துல போய் ஒரு மஷ்ரூம் போய் கல்டிவேட் பண்ற வேலைக்கு ஆகுமா? இப்படி டேப்பரா இருக்கிற இடத்துல போய் தென்னமரத்தை நட்டு வச்சா நிக்குமா, வளருமா? வளராது. ஹீல்ஸ் செருப்பு கூட ஓரளவுக்கு இவ்வளவு போட்டா நல்லா இருக்கு, இப்படி போட்டா நடக்க முடியுமா? கஷ்டம். சரி சார், பேசிக் பாயிண்ட் ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க. ஜாதகத்தை பத்தி அப்புறம் பேசிக்கலாம். ஜாதகத்தை வந்து ஒரு 30% மட்டும் தான் நம்ம பாக்கணும். சோ உங்களை பொறுத்த வரைக்கும் நினைக்கிறேன், நீங்க கடங்காரியா இருக்கணும் கணக்கு இருக்கு. இப்ப அதுக்கு வீட்டுக்கார ஓனரா, நீங்க ஓனரா, அவர் ப்ரொபரேட்டரா, நீங்க ப்ரொபரேட்டரா சொல்லுங்க. ரெண்டு பேரும் அவரு. அப்ப நீங்க ப்ரொபரேட்டர் அப்படின்னா நீங்களும் ஓனர் அப்படின்னா ஆட்டோமேட்டிக் ஓனரா ஆகக்கூடாது இல்ல? தப்பு உங்க மேல இருக்கு, இன்னொரு பக்கம் தப்பு அவரு தவறான இடத்துல மஷ்ரூம் கல்டிவேட் பண்ற அவர் மேல தப்பு இருக்கு. ரெண்டு பேரும் தப்பையும் மறைச்சு வச்சுட்டு குழந்தை பிறந்ததுனால இந்த மாதிரி ஆயிப்போச்சு, அந்த மாதிரி ஆயிப்போச்சுன்னு நீங்க புக்கை தூக்கி தொடங்கினீங்கன்னா இது எந்த விதத்துல நியாயம் நீங்களே சொல்லுங்க. உங்க கெப்பாசிட்டி என்னவோ அந்த கெப்பாசிட்டி தகுந்த மாதிரிதான் க்ரோத் இருக்கும். சும்மா குழந்தை மேல சொல்லவே சொல்லாதீங்க. சரி, அதெல்லாம் சரி, எனக்கு பாருங்க, என்னோட டைம் பாருங்க சார். ஒரே ஒரு முறை எங்க
எங்க பீமாப்பள்ளி மசூதி திருவனந்தபுரம் இங்க திருவனந்தபுரம் திருவனந்தபுரத்தில் உள்ள இருக்கக்கூடிய பீமாப்பள்ளி மசூதி அங்க நீங்க ஒரு முறை போயிட்டு அந்த மசூதிக்கு போயிட்டு அங்க போயிட்டு கும்பிட்டு வரணும் நீங்க உங்க வீட்டுக்கார குழந்தை மூணு பேரும் நீங்க போயிட்டு வந்தாதான் இந்த பிரச்சனை வெளியில வரலாம் உன்ன பொறுத்த வரைக்கும் என்ன நினைக்கிறேன் நீ முதலாளி ஆகக்கூடாது நீ சும்மா மேனேஜர் தான் கூப்பிட்டு உலகிலே முதல் முதலாக புதிய கண்டுபிடிப்பான நியூமரோலஜியில் விரைவில் வெற்றி தரும் மவசிவா யூனிவர்சல் கான்செப்ட் என்ற புதிய ஃபார்முலாவை அறிமுகப்படுத்தியவர் டாக்டர் A.S. மகாஸ்ரீ ராஜன் எம்பையர் ஆஃப் நியூமரோலஜிஸ்ட் வேர்ல்ட் ஃபேமஸ் மவசிவா டாக்டர் A.S. மகாஸ்ரீ ராஜன் மவசிவா டாக்டர் A.S. மகாஸ்ரீ ராஜன் அவர்கள் ஒவ்வொரு மாதமும் சென்னை சேலம் கோயம்புத்தூர் மதுரை திருச்சி பாண்டிச்சேரி வேலூர் பெங்களூர் மற்றும் ஸ்ரீலங்கா விஜயம் செய்கிறார் ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் கான்டாக்ட் +91 73 74 00 27 95 78 04 00 27 மகாஸ்ரீ ராஜன் அவர்களை வாட்ஸ்அப் ஜிமெயில் ஸ்கைப் மற்றும் கொரியர் மூலமாகவும் தொடர்பு கொண்டு சிறப்படையலாம் ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் 9 AM to 6 PM கான்டாக்ட் +91 73 73 74 00 27 73 73 75 00 27 95 78 04 00 27 98 45 95 90 27 Once again, welcome back to Gold Time in Peaceful Life. Marriage life நல்லபடி போகணும் அதுல ஏதோ தோஷம் இருக்கக்கூடாது இருந்தாலும் அதுக்கு எதான சொல்யூஷன் வேணும்னு சொல்லிட்டு கேக்குறாரு சார் அதுக்கு என்ன சொல்யூஷன் இருக்கு எந்தெந்த இயர்ல அவங்க என்ன தானம் செஞ்சா எந்த பொருள் தானம் செஞ்சா அவங்களுக்கு மேரேஜ் ஆயிட்டு ஒரு 5 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த மரத்தால் செய்யப்பட்ட ஒரு சேர் டேபிள் இதுக்கு ஸ்கூலுக்கு கொடுக்கணும் மேரேஜ் ஆகி 5வது வருஷம் அதே என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு 10வது வருஷம் 10th year ஆயிருந்தது அப்படின்னா இந்த அலுமினியத்தால் செய்யப்பட்ட பாத்திரம் அலுமினிய பாத்திரம் ஏதாவது ஒரு கோவிலுக்கு இல்லாத ஒரு டெம் அண்ட் டெஃப் இருக்க ஒரு ஸ்கூலுக்கு கொடுக்கணும் அதே என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு 15 வருஷம் ஆயிருச்சு அப்படின்னா ஏதாவது ஒரு கோவிலுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு மார்பிள் ஃப்ளோரிங் போட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு இருக்கு 15 இயர்ஸ் அதே நேரம் ஒரு சிலர் கேட்பாங்க சார் 11வது வருஷம் இருக்கு இல்ல 12வது வருஷம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 11வது வருஷமா இருந்தா என்னன்னு கேட்டீங்கன்னா 11th year இருந்தா இந்த உருக்கால் செய்யப்பட்ட பொருள் ஏதாவது ஒரு கோவிலுக்கு கொடுக்கணும் அதே 12th year இருந்தா என்னன்னு கேட்டீங்கன்னா கடவுளுக்கு ஒரு பட்டு சாரி ஒன்னு கொடுக்கணும் 12th year சார் எனக்கு மேரேஜ் ஆகி கிட்டத்தட்ட 12 வருஷம் ஆச்சு சார் அப்படின்னு சொன்ன அதே எனக்கு என்ன சார் என்ன சார் எனக்கு மேரேஜ் ஆகி 25 வருஷம் ஆச்சு சார் ஒண்ணுமே முடியல தலையில இருக்கிற முடி கொட்டினதுதான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டான் இந்த 25th year இருந்தா எனக்கு என்ன வெள்ளியால் செய்யப்பட்ட ஒரு சின்ன பகவானுக்கு ஒரு கிரகணம் கொடுக்கப்பட வேண்டும் அதே கேட்டீங்கன்னா ஒரு சிலர் சொல்லுவாங்க சார் இந்த எனக்கு கல்யாணம் ஆகி 50 வருஷம் ஆச்சு சார் நான் என்னத்த கண்டேன் ஒண்ணும் இல்ல எல்லாம் இருந்தது ப்ராப்பர்ட்டி ப்ராப்பர்ட்டி ஆச்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் 50 வருஷம் ஆயிருந்தா கோல்டுல செய்யப்பட்ட ஒரு கிரகணம் கொடுக்கப்பட வேண்டும் ஒரு சிலர் வந்து எனக்கு என்ன சார் எங்களால கொடுக்க முடியல கோல்டுல கொடுக்க முடியல நானே ஒரு சாதாரண சின்ன ஒர்க்ல இருக்க ரிட்டையர்ட் ஆயிட்டு இந்த மாதிரி கஷ்டத்துல இருக்க அப்படின்னு கேட்டால் இதுல சாமந்தி பூவால் செய்யப்பட்ட ஒரு கிரகணம் ஏதாவது ஒரு சாமிக்கு கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு இருக்கு இந்த மாதிரி நிறைய கருத்துக்கள் நம்ம ஒவ்வொரு எபிசோட்ல சொல்லிட்டே இருக்கோம் குறிச்சு வச்சுக்கோங்க குறிச்சு வச்சுட்டு அதுக்கு மாதிரி ஃபாலோ பண்ணுங்க ரிசல்ட் உங்க கையில வணக்கம் வியர்ஸ் India's number one specialist and genius is Mahasree Rajhan. நிறைய நிறைய டிப்ஸ் கொடுத்துருக்காரு இன்னைக்கு கூட ஒரு டிப்ஸ் நான் சொல்கிறேன் நிறைய பேர் என்ன சொல்கிறார் சொன்னால் மேடம் நானும் நன் ஃப்ரெண்டு நல்லா தான் இருந்தேன் சடன் ஏதோ சண்டை வந்துருச்சு
நான் ஸ்டடி பண்றேன் அவங்க ஷாப்பா விட்டுட்டார சொல்லிட்டு சொல்றாரு. இப்ப ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கூட நிறைய சண்டை வரும். நீ அப்படி ஆயி இப்படி ஆயிப்போ, அது வேண்டாம் இது வேண்டாம், உனக்கு நான் ஷாப்பா போடுறேன் அப்படி இப்படி சொன்னிட்டு நிறைய வாட்டி சொல்றாரு. லைஃப் நல்லாதான் இருக்கு, ஏன் இவ்வளவு ஷாப்பா நாங்க எடுக்கணும்? அந்த ஷாப்பத்துல முக்தி வேணும் சொன்னா என்ன பண்ணணும்? சோ இன்னைக்கு அதை பத்தி நான் சொல்றேன். அஷ்டமி தினம் சொல்றாரு இல்லையா, அஷ்டமி நாள்ல நீங்க என்ன பண்ணணும் சொன்னா இப்படி மாங்காய் லீஃப், சோ மாங்காய் லீஃப் இருக்குது இல்லையா இது, அப்புறமா கொப்பரி மிட்டாய் சொல்றாரு இல்லையா, இந்த கொப்பரி மிட்டாய் நீங்க என்ன பண்ணணும், இப்படியே எட்டு எயிட் மாங்காய் லீஃப் வச்சுட்டு அது மேலே இந்த கொப்பரி மிட்டாய் வைக்கணும். வச்சுட்டு அப்புறமும் உங்களுக்கு குலதெய்வம் இஷ்ட தெய்வம் நான் சொல்றாரு இல்லையா, இஷ்ட தெய்வத்தின் யார் இருக்காரோ அவங்க போட்டோ வச்சுட்டு நீங்க ப்ரே பண்ணணும். எனக்கு யார் ஷாப்பா போட்டாலும் அந்த ஷாப்பா எனக்கு வரக்கூடாது, எனக்கு அந்த ஷாப்ப முக்தி வேணும், லைஃப்ல நல்லா இருக்கணும். நல்லா தான் சொல்றாரு, நான் நல்லா தான் இருந்தேன், அவங்க ஷாப்பா போட்டார் இவங்க ஷாப்பா போட்டார் நான் இப்படி ஆயிட்டேன் சொன்னிட்டு சொல்றாரு. சோ அந்த ஷாப்ப கிரஸ்த சொல்றாரு அதுல முக்தி வேணும் சொன்னா இப்படி எயிட் மேங்கோ லீஃப் வச்சுட்டு தேங்காய் பர்ஃபி சொல்றாரு இல்லையா, அந்த தேங்காய் பர்ஃபி எயிட் வச்சுட்டு இஷ்ட தெய்வத்தின் சொல்றாரு இல்லையா அந்த போட்டோ வச்சுட்டு அஷ்டமி நாள்ல நீங்க பண்ணணும். ஈஸ்ட் ஃபேசிங் இல்லைன்னா நார்த் ஃபேசிங் வச்சுட்டு நீங்கள் உக்கார்ட்டு நீங்கள் பண்ணணும். நீங்கள் என்ன கேட்கணும், இந்த ஷாப்பத்தில் நானும் வெளியில் வரணும், எதுவும் எனக்கு எஃபெக்ட் ஆகக்கூடாது, நான் நல்லா தான் இருக்கணும், ஏதோ ப்ராப்ளம் வரக்கூடாது சொன்னிட்டு நீங்கள் ப்ரே பண்ணணும். இப்படி பண்ணால் உங்களுக்கு நல்லது. எவ்வளோ டைம் பண்ணணும், எயிட் டைம்ஸ், எட்டு டைம்ஸ் நீங்கள் பண்ணணும், எட்டு அஷ்டமி தினத்துல நீங்க பண்ணணும். இப்படி பண்ணா அந்த ஷாப்ப என்ன இருக்குது அதுல நீங்க வெளியில வரலாம். உங்களுக்கு வேணும் தேவைப்பட்டா, உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்தா, நீங்க நம்பிக்கை இருந்தா நீங்க பண்ணலாம், கண்டிப்பா நிச்சயமா உங்களுக்கு நல்லா ஆகும் சொல்லிட்டு நான் சொல்றேன். சோ வணக்கம். என் பேர் சாந்தினிங்க, நான் திருப்பூர்லேருந்து வரேன். சாரோட ப்ரோக்ராம் வந்து 6 மாதமாக பார்த்துட்டு இருந்தேன், இப்போ தான் அவரை பார்க்க சான்ஸ் கிடச்சிருந்தது. வந்து பார்த்தேன், என்னோடய ப்ராப்ளத்தை சொன்னதுக்கப்புறம் பரிகாரம் பண்ணேன். பரிகாரத்துக்கப்புறம் இப்போ எனக்கு வரன் அமைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் திரும்பி இன்னொரு டைம் வந்து பார்த்துருக்கேன். பார்த்ததுக்கு அம்மா காண்டி வந்து பார்த்தேன். அம்மாவுக்கு வந்து இப்போ மெஸ்ஸு நல்லபடியாக ஓடிட்டுருக்குங்க. நன்றி. நான் கோயம்புத்தூர்லேருந்து வரேன். என் பேர் ஹேமலதா. ப்ரோக்ராம் ரெகுலராக பார்த்துட்ருக்கேன். அவர் சொல்கிற டிப்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதன் பிரகாரம் நான் இப்போ ஃபாலோ பண்ணுறேன். அவர் சொல்கிற தெய்வங்களை நான் வணங்குறேன். என் ஃபேமிலி, என்னோடய அம்மா அப்பா தம்பி எல்லாத்துக்குமே நான் சொன்னேன். அவங்களும் செஞ்சாங்க. அதன் பிரகாரம் அவங்களும் பலனடைஞ்சாங்க, நானும் பலனடைஞ்சேன், என் குழந்தைகளும் பலனடைஞ்சிருக்கு, நல்லா படிக்குது. அதே மாதிரி நீங்களும் பலனடையணும். ஒரு முறை சந்தியுங்கள் கைராசியான உங்கள் இந்தியாஸ் நம்பர் 1 ஜீனியஸ் மாவசிவ டாக்டர் A.S. மகாஸ்ரீராஜன் அவர்களை. வெற்றி உங்கள் கையில். மாவசிவ டாக்டர் A.S. மகாஸ்ரீராஜன் அவர்கள் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை பெங்களூரு விஜயம் செய்கிறார். ஃபார் அப்பாயின்மெண்ட் கான்டாக்ட் +917 373 74 0027 98 4595 9027. Our address, Tirumala facing apartment, F7, first floor, Akshaya Nagar, Elena Halli, near DLF New City, Corporation Bank, Safari Supermarket, Banargata Main Road, Bangalore, 560068. Our WhatsApp number, +91 73 74 0027 9578 04 0027. Our email address msrgoldtime27@gmail.com. For appointments 9 a.m. to 6 p.m. contact +91 73 73 74 0027 73 73 75 00 27 9578 04 0027.
9845959027. Once again, welcome back to Gold Time in Peaceful Life. Our guest இருக்காரு, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம் மா. வணக்கம். சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. யார் பத்தி கேட்கணுமா? பையனை பத்தி. எம் பிரவீன், 15/4/1989. பிளட் குரூப் தெரியல. டோர் ஃபேசிங் தெரியுமா? கிழக்கு வாசம். என்ன பண்றாரு மிஸ்டர் பிரவீன்? அவரு வேலை எங்கேயும் போகிறது இல்லைங்க மேடம், வீட்டுலதான் இருக்காரு. எங்கேயாவது போனாலும் நாலு நாள் செஞ்சுட்டு வந்துடுறாப்புல. ஏன்னா ஒரு நாலு டைரக்ஷனுக்கு, கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு சார். இதுக்கு ஒரு நாள் சரி போ, இதுக்கு ஒரு நாள் ஒரு இடத்துல நிறைய செய்யறது இல்லைங்க சார். எதுக்கு உங்களை வீட்டுல பாத்துக்கிட்டே இருக்கிறாரா? இல்லைங்க சார், அவங்க அதிகமா அந்த மாதிரி பழக்கம். எங்க போனாலும் நிறைய வேலை செய்யறது இல்ல சார். அதுதான் என்ன பண்ணலாம்னு கேக்கலாம். நீங்க வைத்தொழிக்காரங்க தான் நீங்க? ஆமாங்க சார். எப்படி இருக்குது வைத்தொழி? அப்படியே இருக்குங்க சார். அப்படியே தான் இருக்குது. அது கோயிலுக்கு அந்த இது சொன்னீங்கல்ல சார், அது எந்த நாள்லன்னு எனக்கு போயிட்டாங்க. செவ்வாய்க்கிழமை நல்லா போயிட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. செவ்வாய்க்கிழமை ரெண்டாவது ஒரு திருஷ்டி எடுக்கணும்னு சொன்ன நேரம் இருக்குல்ல, அதையும் எடுத்து தான் போடணும். ஆமா, அது சொல்லுங்களா சார். சரி, ஒரே ஒரு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பூத்து கும்பிளிக்காய், எது வெள்ளை பூசணி இருக்குல்ல, அந்த வெள்ளை பூசணியை வாங்கி நல்லா ஒரு 6 பாகமா வெட்டி அதை வந்து உள்ள புற நல்லா மை தடவி அதை நல்லா ஒரு கருப்பு துதியில கட்டி சுத்திட்டு உங்க தலையை வந்து என்னன்னா 3 முறை இப்படி தலையிலிருந்து கால் வரை 7 முறை சுத்திட்டு ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் ஒரு 6 மணிக்கு எனக்கு என்ன கொண்டு போய் நேரம் சுடுகாட்டுல கொண்டு போட்டுருந்தோம். உங்க பேர் என்னது? ஜெயலட்சுமி. பாத்தியா, உங்க லைஃப்ல ஜெயம் வேணும் சொன்னா ஃபர்ஸ்ட் இத செஞ்சு. சரி, அமலி செஞ்சாகணும். ரெண்டாவது விவரப்பரத்த வரைக்கும் எனக்கு என்ன பிரவீன் வந்து எனக்கு என்ன ஃப்ரெண்டுங்க ஜாஸ்திங்க. அதுதாங்க சார், எங்கேயாவது நிலைய போனா இப்ப மேட்டுப்பாளையத்துல ஒரு இடத்துல செஞ்சுட்டு இருந்தாங்க சார். போன் பண்ணி கூப்பிடுறது, இங்க வந்தானா போறது இல்லைங்க சார். அதுதான் காரணம் எனக்கு என்ன, ஃப்ரெண்டுங்க ஜாஸ்தி, ஃப்ரெண்டை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கணும். இருக்கட்டும், நட்பு இருக்கட்டும், இருந்தாலும் நட்பு வந்து என்னன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அதே தொழுவாடா சுத்திட்டே தெரிஞ்சிட்டு இருந்தா அப்புறம் எப்படி வேலைக்கு ஆகும்? வயசு கிருன்னு ஏறுது இல்ல. ஆச்சா, வயசு இப்ப என்னாச்சு? 25 ஆச்சு. நேரம் கல்யாணம் பண்ணாத 4 புள்ள இப்ப திருப்பான். இப்போ ஒரு இடத்துக்கு கோவாக்கு கூட்டிட்டு போறேன்னு ஒருத்தர் சொல்லிருக்காருங்க சார். அங்க அனுப்பலாங்களா? அனுப்பிச்சுடுங்க போட்டோம். அவ்வளவுதான், அங்க அனுப்பலாம். அனுப்பிச்சுடுங்க அவ்வளவுதான். சரிங்க சார். ஒரு இடத்துல இருந்து இங்க நம்ம இடத்துல இருந்தே வேலைக்கு ஆகலாம், அனுப்பிச்சுடுங்க போட்டோம். ஊரெல்லாம் கொஞ்சம் ரவுண்ட் அடிச்சுட்டு வரட்டும், அனுப்பிச்சுடுங்க போட்டோம். இவரை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டா, வெளியில போனாதான் வேலைக்கு ஆகும். இவர் வீட்டுல இருக்கிறவங்க உங்களுக்கு தான் இந்த வயிற்று வலி ஜாஸ்தி, வெளியில போனாதான் வயிற்று வலியே குறையும். சொல்ற பாரு, புரியுதா? பாருங்க, எவ்வளவு சிரிப்பு பாருங்க, ரொம்ப சந்தோஷம். அதெல்லாம் பத்தி ஃபீல் பண்ண வேண்டாம். வீடு கிட்ட ஏதாவது ப்ராப்ளம் கிராப்ளம் நீங்க வாஸ்து பத்தி பேச ஆரம்பிச்சீங்கன்னா தேவையில்லாம அது உடைக்கணும் இது உடைக்கணும் அப்படின்னா 2 லட்சம் உடைச்சிட்டாரு சார். ரெண்டு டேங்க் எல்லாம் உடைச்சிட்டாரு. இப்ப படிக்கட்டு உடைக்கிறேன்னு உட்காந்துருக்காருங்க சார். இந்த ஃப்ரண்ட்ல இருக்க படிக்கட்டு எடுத்து அந்த பக்கம் வைக்க சொன்னாங்களா யாரோ, அதனால அதை உடைச்சிட்டு பின்னாடி வைக்கிறேன்றாரு. நான் சொன்னது கேட்டுக்கோங்க, கண்ணா பண்ணா உடைக்காதீங்க. முதல்ல ஒரு பிளானை போட்டு இதை உடைக்கிறோமோ இதை உடைக்கிறோம் என்ன பண்றோம் உட்காந்து யோசனை பண்ணி ஒருத்தருக்கு ரெண்டு பேரும் ஆலோசனை பண்ணிட்டு உடைக்கிறதுங்க. ஏங்க சரியில்லைங்க அப்படின்னா பட பண்ண உடைச்சு கீழே தெளிப்பிட்டா அள்ளி கொட்டுறது யாரு? நீங்களும் பையனு சும்மா தானே இருக்கிறீங்க, அள்ளி கொட்டுங்க. அவர் காலையில வேலைக்கு போகும் உடைச்சு விட்டு போயிட்டோம், சாயங்காலத்துக்குள்ள அள்ளி கொட்டி விடுங்க. ஒரு மணிக்கு 4 மணி யோசனை பண்ணிட்டு ஒரு நல்ல நேரமா பாத்துட்டு உடைக்க ஆரம்பிச்சா வேலை ஒரு பக்கமா போவோம். குத்து மதிப்பா பூந்துட்டு விளையாடுறது. நான் அந்த ஒருத்தர் ரோட்ல போகும்போது, ஏன் வெளிச்சமே இல்லைங்க, ஒரு ஜன்னல் விட்டு போயிருவாரு. அப்ப ஜன்னல் வைப்பீங்களா பாத்ரூம்ல? பாத்ரூம்ல ஜன்னல் வைப்பீங்க? என்ன சிக்கலுக்கு இதுதான் அப்படின்னு சொல்றேன். இதெல்லாம் விட்டுபிட்டு யாரா சொன்னாங்க, அதை உடைக்க சொன்னாங்க, இதை உடைக்க சொன்னாங்க அப்படின்ட்டு கடைசி நேரத்துல சொல்லிட்டு போயிருவாங்க. வீட்டுக்காரி வந்த நேரம் சரியில்லை, உங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டு சரியா போயிருமா? இல்லைங்க சார், வீடே காலி பண்ணிட்டு போலாம்.
பெரிய கூத்து பாரு, என்ன பாருங்க ஏங்க. பையங்க மஞ்ச பை குடுத்துருங்க, அப்படியே போயிட்டு வந்துட்டே இருங்க. யார சொன்னாங்க தலைய சுத்துது, நீங்க சொல்றது அதனால கேட்டேன். அப்படி கிடையாது, எடுத்தவனெல்லாம் நம்ம ஊட்ட உடைக்கிறதெல்லாம் பண்ணக்கூடாது. ஏன்னா ஒரு வீடை நம்ம வந்து நிர்மாணம் பண்றது ஒரு குறிப்பிட்ட நமக்கு நேரம் நல்லா இருந்த நேரத்தில் ஊட கட்டிட்டோம். வீடை வந்து நீங்க முதல்ல வந்து ஒரு பீரோ நவத்துறதா இருந்தா கூட நல்ல நேரம் பார்த்து எலுமிச்சம்பழம் அறுத்துட்டு தான் நவத்தணும். அப்படி இல்லைனாவே பீரோ நவத்தும் போது காலில் அடிபட்டு ரத்தம் வரும். சொல்றப்பா நல்லா புரிஞ்சுக்கோங்க. வெச்ச இடத்துல இருந்து ஒரு பொருள் நகர்த்தணும்னாவே அந்தந்த கிரகங்கள் ஆதிக்கம் வரும், அது வேற ஊறிடும். இது மரம் மாதிரி, வீடுங்கிறது ஒரு பெரிய மரம் மாதிரி வேற எல்லா இடத்துக்கு போயிடும். அது ஒரு இடத்துல வந்து நகர்த்துறது தான் நீங்க யோசனை பண்ணி தான் பண்ணும். அப்படி இல்லாம குத்து மதிப்பா உடைக்கிறது பண்றதெல்லாம் வேஸ்ட். நீங்க டெய்லி என்னன்னு கேட்டீங்கன்னா மருதாணி இலை இருக்குல்ல, அந்த மருதாணி இலை நிறைய கொண்டாந்து அந்த இலைய வந்து ஒரு தலகாணி மாதிரி செஞ்சு அந்த தலகாணியில தான் நீங்க தலையை வச்சு நீங்க தூங்குற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி பண்ணாதான் இந்த தேவையில்லாத மாத்தி மாத்தி செய்யறது மாத்தி மாத்தி தூங்குறதெல்லாம் குறையும். ரெண்டு தலவாணி செஞ்சு மூணு தலவாணி செஞ்சுக்கோங்க. உங்க பையனுக்கு ஒண்ணு, உங்களுக்கு ஒண்ணு, அவருக்கு ஒண்ணு, ஒரு தலவாணி எக்ஸ்ட்ரா இது நிக்கோங்க. ஏன்னு கேட்டா அவர் ஏரியால உடைச்சார்ல கால் ஒலிக்கும், காலுக்கு ஒரு தலவாணி, மொத்தம் நாலு தலவாணி. ஒரு முறை சந்தியுங்கள் கைராசியான உங்கள் இந்தியாஸ் நம்பர் ஒன் ஜீனியஸ் மாவசிவ டாக்டர் A.S. மகாஸ்ரீராஜன் அவர்களை. வெற்றி உங்கள் கையில். எம்பையர் ஆஃப் நியூமரோலஜிஸ்ட் வேர்ல்ட் ஃபேமஸ் மாவசிவ டாக்டர் A.S. மகாஸ்ரீராஜன். ஆர் ஸ்கைப் ஐடி a.s.mahasreerajhan@gmail.com. வாரம் ஒரு முறை டாக்டர் A.S. மகாஸ்ரீராஜன் அவர்கள் நமது யூடியூப் சேனலில் நேரலை வழங்க உள்ளார். மேலும் விவரங்களுக்கு +91 73 73 74 002 7 95 78 04 002 7 என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளவும். மாவசிவ டாக்டர் A.S. மகாஸ்ரீராஜன் அவர்கள் ஒவ்வொரு மாதமும் சென்னை, சேலம், கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி, பாண்டிச்சேரி, வேலூர், பெங்களூர் மற்றும் ஸ்ரீலங்கா விஜயம் செய்கிறார். ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் கான்டாக்ட் +91 73 73 74 002 7 95 78 04 002 7. Our address 56 upstairs near Bharati Supermarket, Hastambatti, Salem, 636-007, Tamil Nadu, South India. For appointments, 9 a.m. to 6 p.m. contact +91 73 73 74 002 7 73 73 75 002 7 95 78 04 002 7 98 45 95 90 27. You can follow Dr. A.S. Mahasreerajhan on Facebook, ShareChat and Instagram. Our ID A.S. Mahasreerajhan. For more informations, download our app Mahasreerajhan from Play Store. To watch our latest videos, subscribe our YouTube channel Mahasreerajhan space A.S and MSR space Vision space GOLDTIME. Press the bell icon to get notifications. Do like, share and comment our YouTube videos. Visit our website www.goldtime27.com. Once again, welcome back to Gold Time in Peaceful Life. M. Harini, 17-8-1990. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, எம் ஹரிணி பானர் 17-1990 பிறந்திருக்காங்க. நல்ல அருமையான சூப்பரான காம்பினேஷன்ல பிறந்திருக்காங்க. 8-8 காம்பினேஷன்ல பிறந்திருக்காங்க. 8-னா சனி பகவான் சாரம். ரைட்டா? சோ இது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஹரிணி அப்படின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த காளியம்மன் வந்து சண்டைக்கு போயிட்டு எல்லாத்தையும் கொன்னுட்டேன் அப்படின்னு சொல்லி திரிசூலத்தை அப்படி சாட்சி வச்சுக்கிட்டு நாக்க நீட்டிட்டு இருந்து பாருங்களேன், அந்த டைம்ல தான் என்னன்னா ஹரிணின்னு பேர் அதுக்கு. இந்த பாப்பாளுக்கு அதை வைக்கலாமா வேண்டாமா?
தெரியலங்களா சார், வைக்க கூடாதுங்களா சார். இப்ப ரெண்டு பேர் இருக்குங்க சார். என்னது? பிரீத்தின்னு ஒண்ணு இருக்கு. பிரீத்தியா? சூப்பரா இருக்கு. வாங்க, பிறந்ததும் எட்டாம் நம்பர், வளர்ந்ததும் எட்டாம் நம்பர், பேரும் எட்டாம் நம்பர், நல்லா இருக்குமா? சாப்பாடும் கசப்பா இருக்குது, சாம்பாரும் கசப்பா இருக்குது, குடிக்கிற தண்ணியும் கசப்பா இருக்குது. எப்படி சாப்பிடுவீங்க? வேலைக்காக சார், சின்ன வயசு தானே, ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. ஒன்பதாவது தானே படிக்குது? இல்லைங்க சார், எம்காம் செய்ய முடிச்சிட்டாங்க. பாருங்க, சும்மா அது மட்டும் கரெக்டா சொல்ற அப்படி பாருங்க. கல்யாண வயசுல எனக்கு என்ன ஹரிணிங்கிற பேர்லாம் செட் ஆகாது. ஹரிணி என்கின்றன்னு போட்டு வேற ஒரு பேரை வச்சாதான் செட் ஆகும். அப்ப வந்து பிரீத்தின்றதுங்க சார். சுவாமி, செட் ஆகாதுன்னு சொல்றல, பிரீத்திங்கிறதும் செட் ஆகாது. ஏன்னா இவங்க பிறந்தது எட்டாம் நம்பரா இருக்கனால அதுக்கு இதுக்கு செட் ஆகாது. ஆளே கட்டக்கரேன்னு இருக்கும் போது கருப்பு கலர் சீலை கட்டினா நல்லா இருக்குமா? நான் கேக்குறது பதில் சொல்லுங்க. வேற பேர் தான் வச்சாகணும் நியூமராஜி பிரகாரம், இல்லைன்னா வேலைக்கு ஆகாது. நிறைய பேர் லைஃப்ல லக் வேணும் சொன்னிட்டு கேக்குறாரு. ஆமா, அந்த லக் வேணும் சொன்னா லக்கி ஸ்டோன் கூட வேணும். எந்தெந்த காம்பினேஷன் பீப்பிள் நீங்க எந்த ஸ்டோன் போட்டா எந்த நாள்ல போட்டா எந்த ஃபிங்கர்ல போட்டா உங்களுக்கு நல்லது எல்லா டீடைல்ஸ் சார் கொடுக்கறாரு. கீப் வாட்சிங் யுவர் ஃபேவரட் ப்ரோக்ராம் கோல்ட் டைம் இன் பீஸ்ஃபுல் லைஃப். நெக்ஸ்ட் எபிசோட் மீட் பண்ணலாம். டில் தென் தட் வணக்கம். சோ என்ன நிகழ்ச்சியில வரக்கூடிய கருத்துக்கள் எ
ஸ்கைப் ஐடியில் போயிட்டு ஸ்கைப்பில் போயிட்டு டைரக்டாக செல் டு செல் எங்கிட்ட பேசணும் அப்படின்னு ஃபீல் பண்ணால் கூட ஆட்டோமேட்டிக்காக எம்எஸ்ஆர் கோல்டைம் 27@gmail.com சொல்லிட்டு ஐடி நம்பர் இருக்கு, அதில் போட்டு லாக்இன் பண்ணி உள்ள வரலாம். மீண்டும் அடுத்த எபிசோட சந்திக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இன்ஜினியர் ஏஎஸ் மகாஸ்ரீராஜன். நன்றி, வணக்கம்.